கோலிவுட்ல மட்டும் இல்லாம ஹாலிவுட் பாலிவுட்னு கொடிக்கட்டி பார்க்கிற நடிகர் தான் தனுஷ். தனுஷோட நடிப்புல ஒரு குடும்ப கதையம்சம் கொண்ட படமாக உருவாகி இருக்கு திரு சுற்றம்பலம். இந்த படம் வருகிற August 18 ரிலீஸ் பண்றதாக இருக்காங்க. அதை தொடர்ந்து தனுஷ் தெலுங்குல சார்னு படத்துல நடிக்கிறதாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்வராகவனோட டைரக்ஷன்ல தனுஷ் நடிப்புல உருவாகி உள்ள படம் தான் நானே வருவன். இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நானே வருவன் இந்த படமும் கூடிய விரைவிலேயே திரையரங்குல இறங்குறதாக இருக்கு. இதை தொடர்ந்து தனுஷ் தன்னோட அண்ணன் நடிப்புல வெளியான காயம் திரைப்படத்தோட இயக்குனர் அருண் மாதேஸ்வர் இயக்கத்தில் புதிய படம் ஒண்ணுல நடிக்கிறதாக இருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள்கிட்ட எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்குன்னே சொல்லலாம். படத்துக்கு கேப்டன் மில்லர்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை சத்ய ஜோதி பிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. சத்ய ஜோதியோட தயாரிப்புல தனுஷ் இது வரைக்கும் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. இது அவரோட 4th படமாக இருக்கு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாரு. பரதேசி படத்துக்காக தேசிய விருது பெற்ற பூர்ணிமா ராமசாமி இந்த படத்துக்கு ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றி இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த படத்திலேயாவது சக்சஸ் கொடுத்தணும் அப்படின்னு தனுஷ் ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருக்காரு. இந்த படத்தை புஷ்பா KGF அந்த லெவல்ல ஒரு திரைப்படமாக தயாரிக்கணும் அப்படின்னு படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. கேப்டன் மில்லர்னு சொல்லப்படுற இந்த திரைப்படம் 1930s to 1940 காலகட்டத்துல உருவாக்கப்பட்டுள்ள ஒரு படமாக இருக்கிறதாக இருக்காங்க. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்ல வெளியிடுறதாக இருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அதுல அந்த போட்டோல ஒரு ஷிப்ப குரூப்பா கேங்கா பைக்ல தனுஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியாக இருக்கு. கேப்டன் மில்லர்னு ஒரு அமெரிக்கன் சர்வீஸ் ஆபீசர் இருந்தாரு. அவரோட கதையை அந்த சமயத்துல ஒரு இங்கிலீஷ் படமாக எடுத்தாங்க. அந்த படம் ரொம்பவே வித்தியாசமான படமாக இருக்கு. என்னன்னா கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது ஒரு வார் சமயம் தான். அந்த சமயத்துல ஒரு ஆளை மட்டும் நீங்க வார்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதை களத்தோட இருக்கு அந்த படம் கேப்டன் மில்லர். அந்த ஆர்மி ஆபீசரோட பேரும் கேப்டன் மில்லர் தான். தனுஷோட படத்தோட கண்டென்ட் கேப்டன் மில்லரோட ஒரிஜினல் வாழ்க்கை வரலாறா இருக்குமோ இல்லனா அந்த படத்துல இருந்து சில விஷயங்களை கேதர் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சில விதமான சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. என்னன்னா இந்த படம் 30 காலத்துல மெட்ராஸ் பிரசிடென்சியா மையமாக எடுக்கப்பட்ட கதையாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் உள்ளாகவே ஒரு பக்க ஆக்ஷன் படமாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்த படத்தோட அடுத்த பார்ட்ல ஒரு போர்க்களமாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேப்டன் மில்லரா இருக்கிற தனுஷ் அடுத்த பார்ட்ல இவருக்கு 2 கதாபாத்திரங்களை புதிதாக கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் 3 கதாபாத்திரங்களாக நடிக்கிறாங்க. சமீப காலமாக தனுஷ் நடிப்புல தமிழ் படங்கள் தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கு. கேப்டன் மில்லர் படம் மூலமாக விட்டதை பிடிக்கிறதுக்காக தனுஷ் முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் இந்த படத்துல கர்ணன், அசுரன் படங்களை போன்ற தன்னுடைய நடிப்பால் பின்னி படல இருக்க போறாங்கன்னு ரசிகர்கள் நிச்சயமாக உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இந்த படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.